கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 4, தேவ திட்டத்தின் வளர்ச்சியை குறிப்பிட்டு விளக்கும் காலப்பகுதிகளும் யுகங்களும், பக்கம் 70. அறியாமையாகிய இருளில் குடிக்கொண்டிருக்கும் மனுகுலத்தின் பெரும்பான்மையானோர் தெய்வீக சிற்பாசாரியாகிய தேவனுடைய மகிமை பொருந்திய குணாதிசயங்களை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் அவருடைய திட்டங்கள் முழுமையான வளர்ச்சியடையும் மட்டும் காத்திருக்க வேண்டியது அவசியமானது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தினாலும் தேவனுடைய வெளிச்சமாகிய வசனத்தினாலும் முன்னுரைக்கப்பட்ட எதிர்கால மகிமைகளையும் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் தேவனுடைய ரகசியமான நடவடிக்கைகளை பார்ப்பது அவர்களுடைய சிலாக்கியமாயிருக்கிறது. ஆகவே ஆர்வமுடைய தேவனுடைய புத்திரராகவும் வாக்குத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்திற்கு சுதந்திர வாழியாகவும் இருக்கும்போது அவருடைய வசனத்தினாலேயே தரப்பட்டிருக்கிற தேவ திட்டங்களின் நோக்கத்தையும் சிறப்பம்சங்களையும் புரிந்து கொள்வதற்கு பிதாவினுடைய வார்த்தைகளையே நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறோம். மனிதருக்கான தேவனுடைய திட்டங்களை நாம் அவ்விதமாக கற்றுக்கொள்ளும் போது மனிதருடைய சிருஷ்டிப்பு தொடங்கி முடிவில்லா எதிர்கால யுகங்கள் வரும் வரை மனித வரலாற்றை 3 பெரிய கால பிரிவுகளாக தரப்பட்டுள்ளதை அறியலாம். அப்போஸ்தலர் பேதுருவும் அப்போஸ்தலர் பவுலும் இக்கால பகுதிகளை 3